அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி இன்று காலையிலேயே ஒரு நல்ல சரிவு, ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு மார்க்கெட். இதற்கு காரணம் கொரோனாவின் தாக்கம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுதான் உண்மையா அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் கொரோனாவின் தாக்கத்தின் காரணமாக இறங்கியது என்று இதற்கு முன்பே வந்து பல முறை வந்துட்டு இறங்கியிருக்கு மார்க்கெட். உடனே அடுத்த நாளே அது எப்படி ஏறுது? அப்ப கொரோனாவின் தாக்கத்தினால்தான் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு நம்ம அடிப்படையை எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்த நாளே மார்க்கெட் ஏறுமுகமா முடியுதுன்னா அப்ப கொரோனா அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா, சரியாயிடுச்சா அப்படிங்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா கண்டிப்பா அதற்கு பதில் யாருக்கிட்டையும் இருக்காது. அதனால சந்தையின் மூமெண்ட் வந்துட்டு இறங்குச்சுன்னா ஒரு காரணம் ரெடியா வச்சிருப்பாங்க, ஏறுமுகமா முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அப்போ இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு காரணம், ஏறினதுக்கு அப்புறம் ஒரு காரணம். இதனுடைய தாக்கத்துல தான் நம்ம வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ வந்துட்டு இறங்கிருச்சுன்னா நம்மளோட தாக்கத்துல நம்மளுக்கு முதலீடு இழப்பு ஏற்படுறது நம்மளுக்கு தான். அப்போ ஒரு முடிவு அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு காரணம், மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா ஒரு தாக்கம் கொடுத்துட்றாங்க, இறங்குச்சுன்னா ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. அப்போ இந்த நியூஸ் பேஸ்டு செய்திகளின் அடிப்படையில் வர்த்தகம் பண்ணும்போது நமக்கு அந்த செய்தி கிடைக்குவது எப்போது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சோ இதற்கெல்லாம் விடை தேடிட்டே இருந்தோம்னா சந்தையில வியாபாரமே மேற்கொள்ள முடியாது. அதற்கு நம்மளுக்கு வந்துட்டு சிறந்த முறை என்ன அப்படின்னு கேட்டுட்டா, மார்க்கெட்டோட ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேஞ்ச், அடுத்தது ஆப்ஷன் வர்த்தகம் நம்ம கையில இருக்கிறதுனால ஆப்ஷன்ஸ்ல அவங்க எது ஹெட்ஜ் பண்றாங்க, அந்த ஹெட்ஜிங்க நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கிற ஆக்டிவ் ஸ்ட்ரைக் ஆக்ஷன் நம்ம பார்த்துட்டு இண்டெக்ஸோட ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக்கை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகம் நடைபெறுற கால் ஆப்ஷன் தான் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ். குறைந்த வர்த்தகம் நடக்கிறது எப்படி, அடுத்து அதிகமாக வர்த்தகம் நடக்கிற புட் ஆப்ஷன் தான் ரெசிஸ்டன்ஸுங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஏன்னா வந்து நேற்றைய வர்த்தகத்தின் அடிப்படையை வச்சு நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு சந்தையின் அடிப்படை முதலில் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு 16ஆம் தேதி, இன்னைக்கு 19, நேற்றைய தினம் 18, அதுக்கு முந்தைய தினம் 17, இரண்டு தினம் சனி ஞாயிறு, அதற்கு முந்தைய தினம் 16, வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட காலையில வர்த்தகம் பாருங்க. நம்மளுக்கு 15,000 கால் ஆப்ஷன் அதிக வர்த்தகம் ஆயிட்டு, புட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா 14,600 புட் ஆப்ஷன் வர்த்தம் ஆயிட்டு. அப்போ சந்தையின் போக்கு 15,000 to 14,600 இருக்கு அப்படிங்கிறது ஆகியாச்சு. நம்மளுக்கு தொடர்ச்சியாக 14,600 கால் 14,700 கால் 14,800 கால் அனைத்துமே கிட்டத்தட்ட 4 ஸ்ட்ரைக்குகள் நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷனும் ஒரே ஒரு புட் ஆப்ஷன் தான் அதற்கு வர்த்தகம் ஆயிட்டு. அப்போ பார்க்க போனீங்கன்னா நம்மளுக்கு காலையில வர்த்தகத்துல அனைத்துமே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வர்த்தகம் ஆயிட்டுது. அதாவது தள்ளி இருக்கிற 15,000 கால் ஆப்ஷனே வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குன்னா அப்போ வர்த்தகம் வந்து பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க, எதிர்பார்ப்பு எதிர்மட்டும் கிரியேட் ஆயிருக்குன்ட்டு. அப்போ 15,000 ஸ்ட்ரைக்கு வர நம்மளுக்கு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. அடுத்தது புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 175 ரூபாய் அவங்களோடது மைனஸ்ல இருந்திருக்கு. அப்போ இதன் அடிப்படை காலையில வர்த்தகத்தின் தாக்கம் எப்படி இருந்திருக்கு. அதுவே மாலை வர்த்தகத்துல பாருங்க, நம்மளுக்கு 14,700 கால் ஒரே ஒரு வர்த்தகம் மட்டும்தான் கால் ஆப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் 14,600 புட் ஆப்ஷன். அப்ப வர்த்தகம் சுருங்கிட்டு, சுருங்கினதுமே 14,700 காலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்துட்டு க்ளோசிங் ஆச்சு. அதே மாதிரி 14,600 புட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஆச்சு, 14,600 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ காலையில வர்த்தகத்துல ஏற்பட்ட எதிர்பார்ப்பு மாலை வர்த்தகத்துல கால் ஆப்ஷன் மேல இருந்த எதிர்பார்ப்பை குறைத்துட்டு, அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் நல்லா பில்டப் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் எதிர்பார்ப்பு மேலே போகணும்னு எதிர்பார்த்தது, அந்த எதிர்பார்ப்பை அப்படியே முடித்து கொண்டார்கள். இதுதான் நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஹிண்ட். அப்ப நம்ம என்ன சொன்னோம், 14,600 கால் ஆப்ஷன் அண்ட் 14,600 புட் ஆப்ஷன் சேம் ஸ்ட்ரைக்கோட கண்டினியூட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக மூமெண்டம் இருக்கும். இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்து 14,700 and 14,600 14,650 வந்து ஒரு டிசைரிங் ஸோனாக இருக்கும். 14,600 கீழே மார்க்கெட் வந்து வியாபாரம் நடைபெற்றாலே வந்து இறங்குமுகத்திற்கு வாய்ப்பு, அல்லது 14,700 மேலே வார்த்தகம் ஆயிட்டா மேல் ஏறுமுகத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தோம். ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு,
5000ல இருந்து எல்லா கால் ஆப்ஷனும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பாத்துட்டீங்கன்னா ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன்ல மட்டும்தான் மாறுபடும் இல்லையா, அடுத்தது பிளாட் மார்க்கெட்னா நம்மளுக்கு டிசைடிங் பண்ணிருக்கலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்துட்டு அங்க ஏறுமுகத்தை தடுத்து க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஏறுமுகத்திற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க. அப்ப அதன் அடிப்படையில வந்துட்டு நம்மளுக்கு ஹையஸ்ட் ஹையஸ்ட் க்ளோஸ் 138 ரூபாய் ரேஞ்ச், மிகவும் குறைந்த ரேஞ்ச். அப்ப இந்த குறைந்த ரேஞ்ச் வர்த்தகம் ஆயிட்டுனா பெரிய மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு என்ஆர் 4 என்ஆர் 7 கான்செப்ட்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது என்ஆர் 4, அதனால வந்து கண்டிப்பா மூமெண்டம் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இன்றைக்கு காலையில பாருங்க, சந்தை வந்து நேற்றைய முடிவு 14617 14306 ஓபன் ஆயிருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 14314, லோ பார்த்துட்டா 14256. ஹைக்கு லோக்கல் வித்தியாசம் 60 புள்ளிகள். ஆனால் மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இது பண்ணும்போது 300 புள்ளிகளுக்கு கீழே வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அதாவது -2.45% மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ்ல இருந்திருக்கு. காலையில வர்த்தகத்துல 14300 புட் ஆப்ஷன், 14200 புட் ஆப்ஷன், 14000 புட் ஆப்ஷன், 14600 கால். ஸோ 14300 புட்டு பார்த்தீங்கன்னா 48 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு, நம்மளுக்கு 173 ரூபாய்க்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 14300 புட் ஆப்ஷன் வந்துட்டு 3 மடங்குக்கு மேலே வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. 14200 புட் பார்த்தீங்கன்னா 35 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 135 ரூபா, கிட்டத்தட்ட 284%. 14000 புட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 19 ரூபா, கிட்டத்தட்ட 320%. அப்போ புட் ஆப்ஷன் எல்லாம் வந்து அதிகப்படியான சதவீதத்தின் அடிப்படையில் ட்ரேட் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ 14600 கால் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 152 ரூபாயிலிருந்து 24 ரூபா. அப்போ போட்டி யாருக்கு, 14300க்கும் 14600க்கும். அப்போ 300 பாயிண்ட்னா 14450 அப்படிங்கிறது ஒரு சராசரியான இம்பாக்ட். அது எப்படி முடிவுற்றுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல நிப்டிக்கு பாருங்க, 14278 வந்து ஸ்பாட்டு, ஃபியூச்சர் வந்து 14257. அப்போ கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் தான் ப்ரீமியம் இருந்திருக்கு பாருங்க. அப்போ ப்ரீமியம் அளவு குறையுது அப்படின்னாலே அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம முதலே பேசியிருக்கிறோம். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளையோட ஜோன்ல பார்த்துட்டீங்கன்னா ப்ரீமியம் குறைய குறைய அதனுடைய வாய்ப்புகள், ஏறுமுகத்துக்குண்டான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்தது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, 14617 ப்ரீவியஸ் க்ளோஸ், க்ளோசிங் வந்து 14359க்கு கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் 14306, லோ 14191, ஹை வந்து 14382. நம்மளுக்கு க்ளோசிங் 14359 கொடுத்துருக்காங்க. ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 புள்ளிகள். அப்போ இன்னைக்கும் நேற்றைய ரேஞ்ச் 130 இருக்கும்போது இன்றைய ரேஞ்ச் 190 கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் டு மைனஸ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 250 புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு மைனஸில் இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்பாக்ட் பாருங்க, 14500 கால், 14000 புட் ஆப்ஷன். அப்போ மார்க்கெட் வந்து 14000 to 14500 தான் இருக்க போறேன் அப்படிங்கறது இம்பாக்ட் பண்றாங்க. இதனுடைய ஆவரேஜ் 14250. ஸோ 14250க்கு மேல இருக்கிறதும் வந்து ஒரு பையிங்க்கு உண்டான வாய்ப்பாகவும், 14250க்கு கீழே இருக்கிறது செல்லிங்க்கு உண்டான வாய்ப்பாகவும் இங்கே கிரியேட் ஆயிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியம் பாருங்க, 14500 கால் பார்த்தீங்கன்னா 215 ரூபாய் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், 33 ரூபாய் லோ, 55 ரூபாய்க்கு ட்ரேட் நடந்திருக்கு, க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் லோல இருந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா 200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 பாயிண்ட் இன்க்ரீஸிங்க்கு இவங்க 22 ரூபாய் தான் ஏறி இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ கால் ஆப்ஷனுக்கு உண்டான ப்ரீமியம் அளவுகோல் குறைவா கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 14000 புட் ஆப்ஷன் பாருங்க, 19 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 40 ரூபாய்க்கு. அப்போ கிட்டத்தட்ட 100% மேல, டபுள்டுக்கு மேல தான் க்ளோசிங் ஆயிருக்காங்க. அப்ப இவங்க போட்டியில பாத்தீங்கன்னா இன்னமும் கிட்டத்தட்ட புட் ஆப்ஷன் சைடோட இம்பாக்ட் வந்து குறையவே கிடையாது. அதாவது நேற்றைய வர்த்தகத்துல பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட இண்டிகேஷன் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு 35 ரூபாயிலோ 40 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு, ஆனா டபுள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சந்தை 14000 புட் 19 ரூபாய்க்கு கீழே வர்த்தகம் ஆகும் போது மட்டுமே உங்களுக்கு சந்தையோட ஏற்றத்தை உறுதி செய்வார்கள்.
பதினாலாயிரம் புட் ஆப்ஷன் டபுள்டு லைன் நடந்ததுனால 19 ரூபாய்க்கு கீழே நடக்கிறத எப்படி இம்பாக்ட்னு பாருங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷனும் 33 ரூபாய் லோ, இதுதான் லோயஸ்ட் லோவா இருக்கும். இந்த லோயஸ்ட் லோக்கு கீழே எப்படி ட்ரேட் நடக்கும்போது இம்பாக்ட் மாறுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஆனா புட் ஆப்ஷன் சைடு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து டபுள்டுல கொடுத்ததுனால மார்க்கெட் வந்துட்டு இன்னும் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் அப்படி கிடைக்குமா, ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓபன் ஆன புள்ளிகள்ல இருந்து மேல் நோக்கி முடிஞ்சிருக்கிறாங்க, அதே போல லோல இருந்து இரட்டிப்புல முடிஞ்சிருக்காங்க. அதனால வாய்ப்பு மேல் நோக்கி இருக்குமா அப்படிங்கிறது அனைவருக்கும் இருக்கும். ஆனால் இந்த தாக்கம் எப்படி நாளை தினம் இருக்கு, அப்போ கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிளாட் ஓபனிங் இருக்கிற வாய்ப்பு இருக்கலாம் ஒழிய ஒரு பெரிய கேப் அப்பா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படியே இருக்கலாம், 90% இருக்குமா அப்படிங்கிறது. ஆனால் மார்க்கெட்டை வந்து ரொம்ப உறுதியா நம்ம யாருமே உறுதி சொல்ல முடியாது. அதனால் இங்க இருக்கிற இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு உடனடியாக மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பா நம்ம பார்க்க கூடாது. அடுத்தது 14200 புட் ஆப்ஷன் தான் அதிக வர்த்தகமா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டோட லோ 14191. அதனால 14300 புட் ஆப்ஷன், 14400 கால் ஆப்ஷன், 14300 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால மார்க்கெட்டோட இன்பிட்வீன் இது பாருங்க, 14200 புட் ஆப்ஷனும் 14400 கால் ஆப்ஷனுங்கும் போது 200 புள்ளிகள். அதனால 14300ங்கிறது ஒரு ஆவரேஜ். ஸோ 14300 புட் ஆப்ஷனும் 14300 கால் ஆப்ஷனும் அதிக வர்த்தமானதுனால 14300 புட் ஆப்ஷனோட இது வந்து 102 ரூபா, அதனால 14200. 14300 கால் ஆப்ஷனோட இது வந்துட்டு 161 ரூபா. அதனால 14460ல இருந்து, அதாவது 14200ல இருந்து 14460க்குள்ள ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சோட மாற்றத்துல தான் டிசைட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வந்து நான் நோட் பண்ணிக்கோங்கிறது வந்துட்டு எதை எதுக்கு நோட் பண்றதுன்னு தான் நிறைய பேர் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ்டா எனக்கு க்வெஸ்சனா கேட்குறீங்க, எனக்கு கால் பண்ணி. இருந்தாலும் மார்க்கெட்டோட சூழ்நிலையை அறிந்து இந்த இடத்துல என்னென்ன இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதை பார்த்து வச்சுட்டு அந்த இடத்துல மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிற பயிற்சி எடுத்தா தான் இது வந்து அடுத்த டைம் இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி வர்த்தகம் மேற்கொள்ளலாம்னு உங்களுக்கு புரியும். அதற்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்கறது. அடுத்தது மார்க்கெட்டோட இம்பாக்ட் பாருங்க. பிரீமியம் வந்து அவ்வளோக்கா இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா போன வாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%-60% புள்ளிகள் வந்துட்டு ப்ரீமியம் இருந்தது. இப்போ வந்து 10-20% குறைந்திருக்கு. அப்போ இதனோட இம்பாக்ட் வந்து டிமாண்ட், மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட் குறைந்துதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா மே கான்ட்ராக்டும் ஜூன் கான்ட்ராக்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 70-80 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ சந்தையோட மூமெண்டம் வந்துட்டு 14000-14500 இருக்கிறதுனால நம்மளுக்கு 14399 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 31 வச்சுட்டு 14411, அதுக்கப்புறம் 14432, 14461, 14499, 14555, இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமா இருக்கு. அதே சப்போர்ட் பாருங்க, 14198 298 அடுத்தது 14127, 14046, 13960, இது வந்து 14198. இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, இது வந்துட்டு நம்மளுக்கு கேண்டல்ஸ்டிக் இண்டிகேட்டர்ஸ்ல பாக்குறவங்களுக்கு இது வந்து லோயர்ல ஒரு புல்லிஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்குவாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஒன்னு தான் நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதனுடைய பேஸில் தான் இது வந்துட்டு நம்மளுக்கு 5 மினிட் சார்ட்ஸ். ஸோ மார்க்கெட் பாருங்க, 14000 புட் ஆப்ஷன், 14500 கால் ஆப்ஷன் காட்டி 14250 வந்து ஏவரேஜ் பிளேஸ்ல நம்மளுக்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அதுக்கு கீழே அவ்வளோ எளிதாக போகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு 14400 அப்படிங்கிற இடத்துக்கு மேலையும் செல்றதுக்கு இது இல்லாம ஒரு சைட்வே மூமெண்டமா இம்பாக்ட் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ நாளைய தினம் 14300 கால், 300 புட் வந்து இம்பாக்ட் இருக்கிறனால அதன் அடிப்படையில மார்க்கெட்டை பாருங்க. பேங்க் நிப்டி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய வர்த்தத்தின் முடிவில் 32000 புட் ஆப்ஷன், 32500 கால் ஆப்ஷன், 31500 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 31500 வந்துட்டு 350 ரூபா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ்னால, 31150 வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு பேங்க் நிப்டி அங்கதான் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் வாங்க அந்த அடிப்படையில் பார்க்கலாம். நம்மளுக்கு பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய க்ளோசிங் 31977, இன்னைக்கு ஓபன் 30993, கிட்டத்தட்ட வந்து 1000 புள்ளிகளுக்கு நியர்ல வந்துட்டு நம்மளுக்கு 1000 புள்ளிகள் பக்கம் கேப் டவுன் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஹையா பாத்தீங்கன்னா 31033, லோ பாத்தீங்கன்னா 30667, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300 புள்ளிகள் ரேஞ்சா அமைஞ்சிருக்கு காலையில.
ஆனா காலையில வர்த்தகத்திலே பாருங்க நம்மளுக்கு 30,000 புட் ஆப்ஷன், 31,000 புட் ஆப்ஷன், 30,500 புட் ஆப்ஷன், 32,000 கால் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமையோட இதுல இதே மாதிரி அனைத்து கால் ஆப்ஷனும் ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க வந்து அனைத்து புட் ஆப்ஷனும் ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்றைய தினம் உங்களுக்கு கால் ஆப்ஷன் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. ஆனா இன்றைய தினம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம இம்பாக்ட் எடுத்துட்டு பேங்க் நிப்டியை பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் வந்துட்டு 31,977 நேற்றைய க்ளோசிங், 30,993 ஓப்பன், 31,304 ஹை, 30,405 அப்ப கிட்டத்தட்ட லோக்கும் ஹைக்கு 900 புள்ளிகள் இருந்திருக்கு. மார்க்கெட் வேணா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 700 புள்ளிகள் மைனஸ்ல இருக்கலாம், ஆனா மார்க்கெட்டோட இம்பாக்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா கிட்டத்தட்ட வந்துட்டு 1,500 புள்ளிகள் பக்கம் மைனஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 700 புள்ளிகள் நல்ல ரெக்கவர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க நம்மளுக்கு 30,000 புட் ஆப்ஷன், 31,000 கால் ஆப்ஷன், மார்க்கெட் வந்து 31,200 க்ளோஸ் ஆயிருக்காங்க. கால் ஆப்ஷன் உங்களுக்கு 31,289 இது இந்த மணியில தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் 31,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கு. இது பெரிய கண்டுபிடிப்பு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மார்க்கெட் மைனஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா கால் ஆப்ஷன் மைனஸ்ல தான் இருக்கும். அதன் அடிப்படையில வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்க நான் எடுத்துக்கிறேன். ஆனா 30,000 புட் ஆப்ஷன் பாருங்க, 71 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 148 ரூபா இன்னைக்கு லோ பாத்துட்டீங்கன்னா, 138 ரூபா கண்டிப்பா லோ பக்கத்துல க்ளோசிங் ஆயிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 71 ரூபாய வந்துட்டு கண்டிப்பா ப்ரீமியம் இரவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்புகள்லாம் அமையும். சோ அதன் அடிப்படையில மார்க்கெட்டை பாருங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 30,000 புட் ஆப்ஷன், 31,000 கால் ஆப்ஷன், அதுக்கப்புறம் 30,500 உங்களுக்கு 30,000-31,000 இடையில 30,500 அப்புறம் 31,500. சோ மார்க்கெட்டோட மூமெண்டம் 30,000-ல இருந்து 31,500 இருக்க போகுது. இதன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 30,750. சோ 30,750 மிகப்பெரிய மூமெண்டமா இருக்க போகுது. சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 30,000 புட் வந்துட்டு நம்மளுக்கு அதுவும் நிப்டிலையும் சரி பேங்க் நிப்டிலையும் சரி புட் ஆப்ஷன் இன்னும் டபுள் டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்க்கணும். ஆனால் அதிகபட்சமா நாளைக்கு வந்துட்டு பிளாட் ஓப்பனிங் ஒரு டவுன் அண்ட் சின்ன வேரியேஷனுக்குள்ள மூமெண்டமா இருக்க முடியும், பெரிய கேப் அப் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து நாளைக்கும் ஒரு பிளாட் மூமெண்டம்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பா தோணுது. இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, 30,000 கால் ஆப்ஷன் படி 31,353 ரெசிஸ்டன்ஸ், 31,440 ரெசிஸ்டன்ஸ், 31,578 ரெசிஸ்டன்ஸ், 31,798 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பாருங்க, 30,920, 30,630, 30,263, 29,852 இது எல்லாமே நம்மளுக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட்டா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு நம்மளுக்கு முந்தைய லோ அப்படிங்கிற இடத்துலயே தான் நம்மளுக்கு வந்துட்டு இப்பவும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இம்பாக்ட் ஆயிருக்கு. இது ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் நிறைய எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு மார்க்கெட் கேப் அப் கிடைக்குமா இல்ல இந்த கேப்பை ஃபில் பண்ணுமா அப்படிங்கறத வந்துட்டு யோசிக்க வேண்டிய விஷயம். நம்மளுக்கு வந்து சார்ட் நம்மளுக்கு முக்கியமே கிடையாது, நம்மளுக்கு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். அதன் அடிப்படையில பாக்குறதுக்கு முற்படலாம். இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் வந்துட்டு 30,836 அண்ட் 30,31,208 அப்போ நம்மளுக்கு வந்துட்டு நேற்று 31,500 தான் அதிகமாக வர்த்தமாயிருந்தது. 31,500 பார்த்தீங்கன்னா 350 ரூபா க்ளோசிங் ஆயிருந்தது. அப்போ அதை லெஸ் பண்ணும்போது 31,150 அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் அந்த இடத்துக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் புட் ஆப்ஷன் வந்து 800 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சதுனால இன்னும் புட் ஆப்ஷன் சைடு உண்டான ப்ரீமியம் எரவுட் ஆகலை. அதே போல் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு புதன்கிழமை விடுமுறை என்பதால் நம்மளுக்கு வந்து நாளைய தினத்தோட மூமெண்டம் ரொம்ப முக்கியம். அதுவும் செவ்வாய்க்கிழமைங்காட்டி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையோட ப்ரீமியம் புதன் வியாழனோட ப்ரீமியமும் வந்து சமநிலை கொண்டு வரக்கு சீசா விளையாட்டு போல வந்துட்டு நம்மளுக்கு மூமெண்டம் கொடுக்கும். ஏன்னா ப்ரீமியத்தை சமநிலை பண்ணணும். இன்னைக்கு புட் ஆப்ஷன்ஸ்க்கு உண்டான ப்ரீமியத்தை வந்துட்டு அதிகப்படியாக கொடுத்துருக்குறாங்க, கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கல. இதனுடைய சமநிலை போராட்டம் நாளை நடைபெற இருக்கனால மார்க்கெட் வந்து வால்டைல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில வந்துட்டு மார்க்கெட்டை வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற இம்பாக்ட்ல நீங்க உணர்ச்சிவசப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்றத கொஞ்சம் தடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த இடத்துல இல்ல மார்க்கெட் நல்ல மூமெண்டம் ஆயிரும் அப்படிங்கிறது முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு தவறா ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால வந்துட்டு பொறுத்து நிதானமா செய்யறதுக்கு முற்படுங்க. சோ
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளுக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நாங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி அணுகலாம் அப்படிங்கறத வந்து கட்டண பயிற்சி அளிச்சுட்டு இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க அதற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9842610908 மற்றும் நம்பர் 8144220532. ஓகே, நன்றி, வணக்கம்.